நாடுகள் பெரும்பாலும் துபாய் மெட்ரோ அல்லது பொது பேருந்திற்கு பயணம் செய்வதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது தவிர மற்ற பொது போக்குவரத்து வசதிகளிலும் மற்றும் பொது இடங்களுக்கு செல்லவும் நோல் கார்டுகளை கட்டண முறையில் பயன்படுத்தலாம். துபாயின் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையத்தின் கூற்றுப்படி துபாயை சுற்றியுள்ள 2000-க்கும் மேற்பட்ட கடைகளில் நோல் கார்டுகள் மூலம் பணம் செலுத்தலாம். அவற்றில் நீலம், வெள்ளி அல்லது தங்க நிற அட்டைகள் இருந்தால் மட்டுமே இந்த வசதி கிடைக்கும் என கூறியுள்ளது. அவ்வாறு நோல் கார்டை பயன்படுத்தி பணம் செலுத்தக்கூடிய சில இடங்களின் பட்டியல்களையும் வெளியிட்டுள்ளது. முதலில் பொது பார்க்கிங். நீங்கள் வெளியில் செல்லும்போது உங்களிடம் போதுமான சில்லறை இல்லை என்றாலோ அல்லது உங்கள் மொபைல் போனில் இருப்பு இல்லை என்றாலோ கட்டண பார்க்கிங் இயந்திரங்கள் மூலம் பொது பார்க்கிங்கிற்கு பணம் செலுத்த உங்கள் நோல் கார்டை பயன்படுத்தலாம். அதற்கு முதலில் நீங்கள் கார்டு ஸ்லாட்டில் நோல் அட்டையை செருக உங்கள் பிளேட் குறியீடு மற்றும் எண் ஆகியவற்றை உள்ளிடவும். அதன் பிறகு பார்க்கிங் காலத்தை தேர்ந்தெடுத்தால் நோல் கார்டிலிருந்து தொகை கழிக்கப்படும். இரண்டாவதாக டாக்ஸி கட்டணம். போக்குவரத்து, துபாய் மெட்ரோ உள்ளிட்ட ஆர்டிஇ டாக்ஸி போன்ற துபாயில் உள்ள அனைத்து பொது போக்குவரத்திற்கும் நோல் கார்டை பயன்படுத்த முடியும். நோல் கார்டை பயன்படுத்துவதற்கு ஏற்றவாறு 2019 துபாயில் உள்ள பொது டாக்ஸிகள் அனைத்திலும் பாயிண்ட் ஆஃப் செல் சாதனங்களையும் நிறுவி முடித்ததாக ஆர்டிஇ அறிவித்துள்ளது. அதன்படி துபாயில் உள்ள அனைத்து பொது டாக்ஸிகளிலும் பயணிகள் நோல் கார்டை பயன்படுத்தலாம். மூன்றாவதாக மோனோ ரயில். 2022 அக்டோபர் 25 முதல் பயணிகள் ஃபார்ம் மோனோ ரயில் பயணத்திற்கு தங்கம், வெள்ளி அல்லது நீல நிற அட்டைகளை பயன்படுத்தலாம் என ஆர்டிஇ தெரிவித்திருந்தது. இதற்கு முன் மோனோ ரயிலில் பயணிக்க தனி டிக்கெட்களை வாங்க வேண்டும். நான்காவது பொது பூங்காக்கள் மற்றும் எத்திகாட் அருங்காட்சியகம். நோல் கார்டுகளை பொது போக்குவரத்திற்கு மட்டுமின்றி பொது பூங்காக்கள் மற்றும் எத்திகாட் அருங்காட்சியகத்தில் நுழைவதற்கும் பயன்படுத்த முடியும். துபாயில் உள்ள முக்கிய பொது பூங்காக்கள் பணம் மற்றும் நோல் கார்டுகளை ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் ஜூஃபில் பூங்கா நோல் கார்டுகளை மட்டுமே அனுமதிக்கிறது. பொது பூங்காக்கள் நுழைவதற்கான கட்டணம் ஒரு நபருக்கு 3 முதல் 5 திராம்ஸ் வரை செலவாகும். ஐந்தாவது மளிகை பொருட்கள், உணவகங்கள் மற்றும் மருந்துகளுக்கு பணம் செலுத்துதல். வாடிக்கையாளர் மளிகை பொருட்கள், மருந்துகள் அல்லது உணவு போன்றவற்றை வாங்குவதற்கு நோல் கார்டை பயன்படுத்தலாம். ஆர்டிஇ உடன் இணைந்து 2000-க்கும் மேற்பட்ட உணவு மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்கள் வாடிக்கையாளர்களின் நோல் கார்டுகளை பயன்படுத்தி பணம் செலுத்த அனுமதிக்கிறது. மேலும் தினசரி அத்தியாவசிய பொருட்களுக்கு பணம் செலுத்த நீங்கள் நோல் கார்டை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடிய அதிகபட்ச தொகை 200 திராம்ஸ் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆறாவதாக எரிபொருள் நிலையம். துபாய் முழுவதும் உள்ள அனைத்து இஎன்ஓசி எரிபொருள் நிலையங்களிலும் எரிபொருள் நிரப்புவதற்கு வாகன ஓட்டிகள் தங்கள் நோல் கார்டுகளை பயன்படுத்தி பணம் செலுத்தலாம் மற்றும் கொள்முதல் செய்யலாம் என்று ஆர்டிஇவானது 2017 அறிவித்துள்ளது. ஏழாவதாக வாகன பதிவு. ஆர்டிஇவின் இணையதளத்தில் வாகன ஓட்டிகள் தஸ்டீல் மையத்தில் தங்கள் வாகன பதிவு மற்றும் வாகன சோதனைகளுக்கு பணம் செலுத்த தங்கள் நோல் கார்டுகளை பயன்படுத்தலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.